டெல்லியில் பணி காற்று மாசு போன்றவை அதிகரித்துள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள குழுவின் அறிவுறுத்தலின்படி இன்றும் நாளையும் என்சிஆர் குருகிராம் ஃபரிதாபாத் காசியாபாத் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு இரண்டு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் பள்ளிகள் மூடப்படுவதாக அறிவிக்கும் உத்தரவை துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா டுவிட்டரில் அறிவித்துள்ளார் வட இந்தியாவில் காற்று மாசு காரணமாக மோசமடைந்து வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெல்லி அரசு அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மூட முடிவு செய்துள்ளது என கூறியுள்ளார் நேற்று மாலை நிலவரப்படி காற்றின் தர அட்டவணை எனப்படும் காற்றின் மாசு நிலை நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளாக இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது நிலைமை மேலும் மோசமாகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது டெல்லியின் சாலைகளில் வாகன போக்குவரத்து முறை மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளாா் மிக தீவிரமான மாசுநிலை தொடர்வதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது